இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது செல்வ செழிப்பை தரக்கூடிய ஒரு தெய்வீக வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதாவது எந்த தெய்வத்தை வழிபடும் பொழுது எல்லா சௌபாகியங்களும் ஏற்படுறது அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு இருந்துட்டு இருக்கும் நம்ம செல்வ செழிப்பை கொடுக்கக்கூடியது வீட்டில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது குடும்ப ஒற்றுமையை கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வீக வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் அதாவது எல்லா விதமான சௌகரியங்களும் தரக்கூடியது பகவான் நாராயண் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயா நாராயண சுரூபமாக நாராயணனே தபஸ் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு பேர் நாராயணின்னு பேர் இந்த நாராயணியை வணங்கக்கூடிய சக்தி அமோகமான சக்தி இந்த நாராயணியை பிரார்த்தனை பண்ணும்பொழுது எல்லா விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கிறது நாராயணியை வேண்டும் பொழுது எல்லா விதமான சௌகரியங்களும் நமக்கு கிடைக்கிறது வெள்ளூரில் இருக்கக்கூடிய நாராயணி கோயிலில் அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு இந்த நாராயணி வழிபாடு பண்ணினல் அப்படின்னு சொல்ல எல்லா விஷயமான காரியங்களும் வெற்றியாகும் இந்த நாராயணி வழிபாடு பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் சௌபாகியங்களும் சௌக்கியங்களும் தரக்கூடிய நாராயணி அம்பாள் வழிபாடு நாராயணி அம்பாளுடைய படத்தை வைத்துக்கொள்ளணும் இந்த நாராயணி அம்பாள் படத்துக்கு முன்னாடி பசுமாடு கன்று இருக்கிற மாதிரி படம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா விக்கிரகம் வச்சு விடலாம் அப்படி விக்கிரகத்தை வச்சுண்டு அந்த நாராயணி அம்பாளுக்கு சந்தனம் குங்குமம் சுத்தமான சந்தனம் குங்குமம் படத்தை நல்ல பன்னீரில் தொடச்சு சந்தனம் குங்குமம் இட்டு மல்லி புஷ்பத்தை சாத்திண்டு அதே மாதிரி அந்த பசுமாடு கன்றுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு நாராயணி அம்பாளுக்கு ரெண்டு தீபத்தை ஏத்தி வச்சுண்டு அந்த பசுமாடுக்கும் ரெண்டு தீபத்தை ஏத்தி வச்சு அதே சமயத்துல அம்பிகையை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது அம்பாளுக்கு நெவேத்தியமானது ஒன்று சர்க்கரை பொங்கல் அல்லதுன்னா கேசரி வச்சுண்டு நெவேத்தியம் பண்ணுறது இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாராயணி அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் எத்தனையோ பேர் திருமணம் ஆகணும்னு வேண்டின்னு இருப்பா திருமணம் ஆகணும் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறவா ஒரு மஞ்சள் கிழங்கை மஞ்சள் கையில் கட்டி நாராயணி அம்பாளுக்கு சாத்துறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் அந்த பசுமாட்டுக்கு கட்டுறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும் அந்த பசுமாட்டு விக்கிரகத்துக்கோ அல்ல படத்துக்கோ கட்டுறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா அம்பாளை வேண்டிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும் செல்வம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்குவா ஒரு வெத்தலை பார்க்கல ஒரு ரூபா காசு எடுத்துட்டு அம்பாளுடைய பாதத்தில் வச்சு வேண்டது இந்த மாதிரி நாராயணி அம்பாளை பிரார்த்தனை பண்றதன் மூலமா எண்ணற்ற காரியங்கள் ஜெயமாகும் வெற்றியாகும் இந்திர கோபூஜையுடன் நாராயணியை வேண்டும் பொழுது நினைச்ச காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு